ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அந்த ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழ நினைக்கிறீங்களா? அப்ப உங்க வாழ்க்கை பாதையில நீங்க சில விஷயங்களை கட்டாயமா கடைபிடிக்கணும். உங்க வாழ்க்கையில எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள இருக்கணும். சரி, நிம்மதியா இருக்கணும்னா உங்க நிம்மதி தொடங்குற இடம் முதல்ல உங்களுடைய குடும்பம். அந்த இடத்தை நீங்க பாதுகாத்து சரியா வச்சிருந்தீங்க அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது உங்களை மிக எளிதாக தாக்காது. ஆனா வீட்டுக்குள்ள நீங்க சரியா இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா இல்ல கணவன் மனைவி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களை யாரையும் மதிக்காம இவங்களுக்கு எதுவுமே செய்யாம நீங்க வெளியில மிகப்பெரிய சேவை செஞ்சுட்டு இருந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நிம்மதியாக இருக்க விடாது. அதனால முதல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க சரி பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களை தாக்கக்கூடிய மிகப்பெரிய காரணிகளாக இருக்கக்கூடியது இதுதான். இதை சரி பண்ணிட்டீங்கன்னா வெளியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அஃபீஷியலான பிரச்சனைகளை நீங்கள் மிக எளிதாக கையாள முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய தகுதி என்ன என்பதை தெரிஞ்சு அதுக்கேற்ற போல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் நிம்மதியாக வாழ முடியும். நீங்கள் அடுத்தவங்களுக்காக பிறருக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றினால் நீங்கள் கட்டாயமாக பிறரிடமிருந்து வரக்கூடிய துன்பத்தையும் நீங்கள் பெற்றுதான் ஆகணும். இது ரெண்டு. மூன்றாவதா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அறிவுரைகளை சொல்வதற்கும் ஆலோசனைகளை சொல்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட நட்போடு இருக்கணும். எதனால் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயாவது தவறு செய்யும்போது அந்த தவறை நீங்கள் திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே மட்டும்தான் இருக்கும். அதாவது வெல் விஷர் சொல்லுவாங்க, நிச்சயமாக அவங்கள நீங்கள் கட்டாயம் வச்சுக்கணும். அவங்க இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்துவது என்பது உங்களை நிம்மதியை குலைக்கக்கூடிய பல விஷயங்கள் நுழைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இது உங்களுக்கு மூன்றாவதாக தேவைப்படக்கூடிய ஒன்று. நான்காவதாக, ஒரு செயலை செய்யும்போது அப்போ உங்களுக்கு தேவையான பொறுமை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக செய்யணும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி அந்த வேலை செஞ்சதுனால தான் அவங்களோட நிம்மதியே கெடும். அதுக்கு அவங்க அந்த வேலையை செய்யாமலே இருந்திருக்கலாம். அப்போ நீ என்ன வேலை செய்ய போறீங்களோ அதை பற்றிய தீர்க்கமான தெளிவான அறிவு பொறுமை இருந்து செயல்படுத்தினா அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும். அதை கடைபிடிக்காத பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய மன அமைதி கெடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். அதனால் நிச்சயம் இந்த நான்கையும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க. இது ஒன்று. இப்போ நான் அரசு சொல்ல பொறுத்து எந்த நான்கு உங்கள் மன அமைதியை கெடுக்கும், நிச்சயமாக இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்லது தெரிஞ்சது மாதிரி கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கெட்டது தான் நிறைய பேர் வாழ்க்கையை தலையில் மாற்றி இன்னைக்கு அவங்கள ஒன்றுமே இல்லாமல் மாற்றிருக்கு. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த நாளுமே கேட்குறதுக்கு இவ்வளோதானா, ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கு, இதை போய் ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் பேசுகிற அளவுக்கு இருக்கான்னு. ஆனால் இந்த நான்கு தான் நிச்சயமாக உங்கள் அமைதியை கெடுக்கிறதுல மிக முக்கியமானதாக இருக்கும். சரி, யார் அந்த நான்கு, என்ன நான்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். உங்களை சுற்றி எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாலு விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் நான்கு வகையை பிரிக்கலாம். அந்த நான்கு வகையில் முதல் வகையாக இருக்கக்கூடியவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே அவங்க வாழ்க்கையில நடிப்பாங்க, நிஜமாக இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்கள பற்றின ஒரு தவறான ஒரு இமேஜை வெளியில் உருவாக்கணும்னு நினைப்பாங்க. அந்த இமேஜை உருவாக்குறதுக்காக அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி போலித்தனமானவர்களோடு நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா அவங்களால நிச்சயமாக உங்கள் மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது ஒன்று. இரண்டாவது, எப்பொழுதுமே உண்மையாகவே இல்லாதவங்க, அவங்கள என்ன சொல்ல போனால் துரோகிகள். பழகும்போது ரொம்ப நல்லா பழகுவாங்க, அவங்கள விட இனிமையாக உண்மையாக இருக்கவங்க கூட பழக முடியாது. அவங்களுக்கு பேரே பிரனமிஸ்னு பேர். பிரனமிஸ்னா ஃப்ரெண்டு எனிமி, இது ரெண்டையும் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டீங்கன்னா பிரனமிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஆங்கிலத்தில் இதுக்குன்னே ஒரு வார்த்தை உண்டு, பிரனமிஸ். பார்ப்பதற்கு நண்பர்களைப் போலவே இருப்பாங்க, ஆனால் அவங்க தான் முதல் எதிரி. உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசும்போது உண்மையாக பழகக்கூடிய நண்பர்கள் கூட அந்தளவுக்கு உங்களோட பேச முடியாது, ஆனால் அவ்வளோ அழகாக பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க பின்னாடி நடந்துக்கக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது. இவர்கள் இரண்டு, இவர்களிடமிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். மூன்றாவது, எப்பயுமே கவலையோடையே இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒன்று மனசுக்குள்ள இழுத்து போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட எல்லாமே இருந்தாலும் இல்லாத ஒன்றை பற்றியே நினச்சிட்டு வாழக்கூடிய மனிதர்கள்.
அவங்களேருந்து நீங்கள் தப்பிக்கணும். இது மூன்று. நான்காவது, நீங்கள் எந்த உதவி செஞ்சாலும் அந்த உதவியுடைய அருமை தெரியாதவர்கள், அவங்களுக்கு போய் தங்க தட்டையை கொண்டு போய் கையில் கொடுத்தா கூட உங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள், இல்லை அவங்க உங்களை வந்து பெருசாக நினைக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாருக்கு உதவி செய்ய போகிறீர்களோ அவர்களுக்கு முதலில் நீங்கள் செய்யக்கூடிய உதவியின் தரமும் தகுதியும் தெரிய வேண்டும். முதல்ல அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும். தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்தால், உயர்வை கொடுத்தால், அது உங்களை அவங்க தரையில் இழுத்து உங்களை தாழ்த்திடுவாங்க. இதுதான் நான்காவது. வாழ்க்கைக்கு தேவையான நான்கு, தேவையில்லாத நான்கு எது என்பதை நீங்கள் தரம் பிரித்து வாழ கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே சுகமாக மன நிம்மதியோடு அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மட்டும்தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரையும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.